நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 அக்டோபர் 23 திங்கட்கிழமை. இனிய ஆயுத பூஜை தினத்தில் அனைவரையும் வணங்கி இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். தென்மேற்கு பருவமழை அணைகளை ஏற்கனவே ஒரு முறை ஓரளவிற்கு நிரப்பி ஓரளவிற்கு பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் அணையில் மட்டமெல்லாம் குறைந்திருக்கிற நிலையில் சந்தேக பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட அணைகள் நிரம்பி இருக்கிறது. இன்னும் பல்வேறு அணைகள் தென் மாவட்டத்தில் ஓரளவு கணிசமான நீர்மட்டத்தை எட்டி இருக்கிறது. இருக்கக்கூடிய அணைகள் நிரம்புமா என்று விவசாயிகள் சந்தேக பரவியில் பார்க்கின்ற நிலையில் இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். அதாவது தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் ஹாமோன் புயலாக உருவெடுத்து வங்கதேச நாட்டில் கரை கடக்க இருக்கிறது, சிட்டகாங் அருகே. அதேபோல் அரபிக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய தேஜ் புயல் அதிதீவிர புயலாக 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஏமன் நாட்டை கடக்க இருக்கிறது. இது ரெண்டும் தற்பொழுது விலகி போன காரணத்தினால தற்பொழுது மழை இல்லாமல் இருக்கிறது. வெப்பசலன இடிமழை பொழிவு மட்டும் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்புலையும் நீலகிரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்கள்லையும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளில் அதாவது சாத்தியாறு முல்லை பெரியாறு சாரி மன்னிக்கு முல்லை பெரியாறு மேற்கு தொடர்ச்சி மலை தான் அது அங்கங்கே இருக்குது. அதே போல் வைகை இன்னும் சோத்துப்பாறை பழனி அறிக்கக்கூடிய அணைகள் உப்பாறு இன்னும் இந்த அணைகளுக்கெல்லாமே உள்ளடைகளுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் லேசான மழைப்பிடிவு மிதமான மழைப்பிடிவு சற்று கடமழைப்பிடிவு வெப்பச்சலன இடிமழையாக வரக்கூடிய 26ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். 27 வரை கொடுக்கும் அந்த அமைப்பு 28லிருந்து வடகிழக்கு பருவக்காற்றாக தொடங்கிடும். 29, 30, 31ஆம் தேதி 28, 29ல் வடகிழக்காக தொடங்கி நல்ல ஒரு மேகத்தை கொண்டு வந்து தென் மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் நல்ல மழைப்பொழிவை 29லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும். 29லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும். வடக்க போய் எட்டுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஆந்திர பகுதிக்கும் கர்நாடக பகுதி கூட கிடைச்சிருங்க. இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்பொழுது கிருஷ்ணகிரி கூட கிடைச்சிடும். ஆனால் திருவள்ளூருக்கு தான் குறைவாக கிடைக்கும் போல இருக்குது. ஆனால் எல்லா நிகழ்வும் கொடுக்கு அதாவது குறைவாக கிடக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா நிகழ்வும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மடிப்பிடிவை கொடுக்கும். எல்லா நிகழ்வுமே கிருஷ்ணகிரி கூட எல்லா நிகழ்வும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 75% நிகழ்வு கூட கிருஷ்ணகிரி கூட கிடைக்கும். ஆனால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். ஆனால் அதுவும் சராசரி கூடுதலாக கிடைக்கும். ஆக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தான் எல்லா நிகழ்வும் அமையப்போகிறது என்பதை புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்குள்ள எல்லா அணைகளுமே நிரம்பும். தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையை சரி செய்து கூடுதல் மழைப்பொழிவையும் சராசரிக்கு மிகுதியாக கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக பெய்யும். காரணம் ஒவ்வொரு நிகழ்வும் வங்கக்கடலிருந்து தமிழ்நாடு கடந்து மேற்கு தொடர்ச்சி மலை கடந்து கேரளா கடந்து அரபிக்கடல் போய் அங்கேயும் அரபிக்கடலை கடந்து ஓமன் ஏமன் சோமாலியா உள்ளிட்ட பகுதிகள் ஏடன் வளைகுடா மற்றும் பகுதிகளை நோக்கி பயணிக்கும். இதனால் நிகழ்வு எதுவுமே வங்கக்கடலையே படுத்துடாது. கால் ஊன்றி கரையேறி மீண்டும் கால் வைத்து கடல் இறங்கி அரபிக்கடல் போகும். இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மீதும் ஏறி மலைகளிலும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகளுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும். அணைகளை நிரப்பும். மேட்டூர் மட்டும் ஒரு பெரிய அணை 94 TMC அது மட்டும் தென் மாவட்டங்களில் இருந்திருந்தால் நிரம்பியிருக்கும். ஆனால் இப்பொழுது அது வந்து கர்நாடக பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவை பொறுத்தும் மேட்டூர் கர்நாடக மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்கிற மழைப்பொழிவை பொறுத்தும் அமையும். இருந்தாலும் அங்கேயும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு பொழியும். ஆனால் அந்த மழை மேட்டூரை 94 TMC நிரப்புமா அதான் கேள்விக்குறி. ஆனாலும் 50 TMC அது நிரப்பும். இப்போவே 15 TMC மேலே இருக்குது. இன்னொரு 35 TMC கிடைக்கும். 35 TMC என்பது ஒரு நாளைக்கு 11500 கண்ணாடி வந்தால் 35 நாளில் 35 TMC கிடைக்கும்.
கண்டிப்பாக ஒரு 20 நாளாவது நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மேட்டூருக்கு 20 நாளாவது கொடுக்கும். அப்போ 20 நாளைக்கு ஒரு நாளைக்கு 25 கிராடி வந்தாலே ஒரு நாளைக்கு 2 TMC, அப்போ 40 TMC அது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைச்சா அதில் வெளியாக ஏதாவது ஒரு வலுவான நிகழ்வு போனால், ஸ்ட்ராங் சிஸ்டம் போனால், அது நவம்பர் முதல் வாரம் ரெண்டாவது ஏற்பாடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படி போனிச்சுன்னா நிச்சயமாக அமைஞ்சிரும் நல்ல ஒரு. ஆனால் முழு கொள்வை 8 மங்கல சமம், ஆனால் 94 TMC ஒரு 50 TMC அது கிடைக்கும். அதாவது அணையோட மட்டத்தை பார்க்கக்கூடாது எப்பொழுதுமே, டிஎம்சி தான் பார்க்கணும். இப்போ 15 TMC மேலே இருக்குது. அதாவது 11,500 கனடி திறந்து விடப்பட்டால், மேட்டூர் முழு கொள்ளளவில் ஒரு இருந்தால் 11,500 கனடி தினம் திறக்கப்பட்டால் 94 நாளைக்கு திறக்கலாம். புரியுதுங்களா? 94 நாளைக்கு தான் 11,500 கனடி மேட்டூருக்கு தண்ணியே வரலைன்னா, இருக்கிற தண்ணியை காலி பண்ணால் 94 நாளில் காலியாகிடும். ஆக 11,500 கனடி தண்ணீர் வந்தால் 94 நாளில் நிரம்பும். இதுதான் அது கொஞ்சம் பெரிய அணையினால் ஓரளவிற்கு நல்ல ஒரு நீர்மட்டத்தை கொடுக்கும். அது ஜனவரி பிப்ரவரி மாசி வரைக்கும் உள்ள தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும். ஜனவரி பிப்ரவரி வரைக்குமாவது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யும். அதே போல் அடுத்த ஆண்டு நீர் திறக்கும் அளவிற்கு கூட தண்ணீர் தேவை விட்டு செல்லும். பிற அணைகள் எல்லாமே நிரம்புனாங்க, உள்ள அணைகளும் நிரம்புங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணைக்கட்டு, கிருஷ்ணகிரி மாவட்ட அணைக்கட்டுகள், அதே போல் கல்வராயன் மலை இருக்கிற அணைக்கட்டு, அணைக்கட்டுகள், தடுப்பணைகள் எல்லாமே நிரம்பும். அதே போல் சென்னை திருவள்ளூரில் ஏரிகளும் நிரப்பும். கண்டிப்பாக நல்ல மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. கன்னியாகுமரியெல்லாம் மேற்கு கன்னியாகுமரி அணையெல்லாம் நிரம்பியிருக்கு. கண்டிப்பாக இன்னமும் மழை பெய்யும். அது வரக்கூடிய 28லேருந்து தொடங்கும். இப்போ இருக்கிற மழை வெப்பச்சல இடிமழை தான். 28லேருந்து தொடங்கக்கூடியது தான் 2ஆம் தேதியிலேருந்து தாழ்வுநிலை மழையாக மாறிடும், தாழ்வு பகுதி மழையாக மாறும். 7ஆம் தேதியிலலாம் அரபிக்கடலூர் நிகழ்வு, வங்கக்கடலூர் நிகழ்வு இருந்துகிட்டே இருந்து மழைப்பிடிவை கொடுத்துட்டே இருக்கும். ஆகவே குறுகிய காலமாக இருந்தாலும் ஒரு 45-50 நாள் தான் இந்த வடகிழக்கு பருவமழை என்றாலும், அந்த 45-50 நாளிலே அதிக மழைப்பிடிவை கொடுத்துரும். சில நிகழ்வுகள் ஒரு வாரம் சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்கும். அது ஜனவரி 10 தேதி வரைக்கும் மழை இருக்கும், கண்டிப்பாக ஜனவரி 10 வரைக்கும். டிசம்பர் முதல் மற்றும் 2வது வாரம் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக வானிலை கூட இணைந்திருக்கணும். அணைகள் நிரம்பும் என்ற நம்பிக்கையை வையுங்கள். சர்வசாதாரணம் அணைகள்லாம் ஒரு பெரிய பெரிய அணைகள் கிடையாது. ஒரு நிகழ்வு உங்கள் வழித்தடத்தில் போனாலே போவோம், எல்லா நிகழ்வும் மேற்கு தொடர்ச்சி மலை வழியே தான் போக போகுதுன்னா பார்த்துங்க அப்போ எப்படி இருக்கும்னு. நிச்சயமாக நிரம்பும். மேட்டூர் மட்டும் தாமதம், பவானி சாகர் கூட நிரம்பிடும். நீலகிரியில் மழை இருக்குது, பவானி. ஆனால் எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்கணும். டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். டிசம்பர் முதல் மற்றும் 2வது வாரத்தில் தான் நிரம்பும். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏறுமுகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். முழு கொள்ளளவு எட்டுவது டிசம்பர் 2வது வாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன் கூட நிரம்பலாம் சில அணைகள். ஏற்கனவே கன்னியாகுமரியில் 3 நாள் பெஞ்சதிலே கன்னியாகுமரி நிரம்பிட்டு. அதுவும் இப்படி மழைப்பிடிவுகள் இருக்கிறது நம்பிக்கை கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யலாம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.